ஹலோ வணக்கம் மக்களே, நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து நாகர்கோயில இருந்து சென்னை போயிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு பப்பியோட. அதான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இப்ப நான் வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா அரல்வாய்மொழி. அப்படியே ஒரு ஒரு இடத்துல போகும்போது லைட் லைட்டா கிளிப்பிங்ஸ் போட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றோம். பாய் பாய். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் தான் அந்த ஆரல்வாய் மொழி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைடில் எல்லாம் விண்ட்மில்ஸ் வந்து நிறைஞ்சிருக்கும். ஸோ இந்த பாத்வேல நீங்கள் ட்ராவல் பண்ணாலே ஒரு சூப்பர் பீஸ் கிடைக்கும். சைடில் விண்ட்மில்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு செம்ம பியூட்டியாக இருக்கும். சரௌண்டட் பை ஹில்ஸ் வேற இருக்கும். அதனால கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஸ்பாட் இதெல்லாம். நாங்குநேரி தாண்டி நம்ம சாச்சுக்கு ஃபுட்டும் கொடுத்து தண்ணியும் கொடுத்து அவளை வந்து டாய்லெட் பிடிச்சிருக்கிறோம். ஸோ அதுக்கான ஒரு ஸ்டாப் தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இதில் பெரிய டாஸ்க் என்னென்னா, நைட்டு 10 மணிக்குள்ளே சென்னை ரீச் ஆகணும். கிளம்புனதே 8 மணி, எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. ஸோ லெட்ஸ் சீ, 10 மணிக்குள்ளே லாக்டவுன் முன்னாடி நம்ம சென்னை ரீச் ஆகிடுவோமா என்னன்னு தெரில. அதான் அன்றைக்கி நம்ம வண்டி. ஸோ நாங்குநேரியில் ரெஸ்ட் பண்ணியிருக்கோம். செம பிளேஸு தெரியுதுன்னு நினைக்கிறேன் பேக்ரவுண்டு. சரிங்க, புல்லெல்லாம் இருந்ததுனால அப்படியே சாச்சுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிப்பாட்டிருக்கோம். அவ்வளோ அந்த சரௌண்டிங்கில் ஜாலியாக ஒரு 10 to 15 minutes வாக்கிங் பிடிச்சி டாய்லெட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அந்த இடத்துலேருந்து அப்படி மெதுவாக கிளம்பிட்டோம். போகிற வழியில் ரோட் பார்த்தீங்கன்னா சூப்பராக நீட்டாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஹைவே வந்து எப்போவுமே நாகர்கோவில் டு சென்னை இல்லை கன்னியாகுமரி டு சென்னை போகிற ரோடு வந்து எப்போவுமே சூப்பராக இருக்கும். அண்ட் இன்றைக்கி என்னன்னு தெரில, அந்த கிளைமேட் க்ளவுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிரைவ் பண்ணுறதுக்கு ஆசமாக இருந்துச்சு. என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபஸ்ட் லாங் டிரைவ் போகிறேன் நான் காரில். அதுவும் டிரைவ் பண்ணிட்டு போகிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. நாகர்கோயிலேருந்து திருநெல்வேலி போல வழியில் இந்த மாதிரி ஒரு பியூட்டி ஸ்பாட் இருக்குது. இந்த ஸ்பாட்டை நீங்கள் கண்டிப்பாக ஒரு சினிமாவில் பார்த்துருப்பீங்க. சிங்கமில் பிரகாஷ்ராஜ் இறங்கி நடந்து வருவார்ல, அந்த சீக்வன்ஸ் எடுத்த பிளேஸ் தான் இது. இது ரொம்ப ஃபேமஸான ஸ்பாட். இங்கே நீங்கள் எப்போ கிராஸ் ஆகி போனாலும் நிறைய பேர் வந்து வீடியோ ஃபோட்டோஸ்னு எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஈவினிங் சன் செட் டைம்லலாம் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரத்திலே சாச்சு டயர்டாகி அப்படியே தூங்கிட்டா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் நாங்கள் சாச்சு அந்த மாதிரி காரில் கொண்டு வரோம். இதுக்கு முன்னாடி பெட்ஸை வந்து இந்த மாதிரி காரில் ட்ராவல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இல்லை. அதனால் நிறைய தப்பு இந்த வீடியோவில் பண்ணியிருப்போம். இது கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் முன்னாடி ஷூட் பண்ண வீடியோ. இப்போ தான் நாங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட்டாக நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் விலாகா. அதனால் அதுக்கப்புறம் தான் நாங்கள் போக போக கற்றுக்கிட்டோம் எப்படி கரெக்டாக நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு. டைம் வந்து பக்கா லாக்டவுன் டைம். அதனால் காலையில் கிளம்பி நைட்டுக்குள்ளே சென்னை போனோம். பார்த்தீங்கன்னா மொத்த திங்ஸை எடுத்துகிட்டு நாங்கள் சென்னைக்கு போகிறோம். அதாவது வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸும் பார்க்குறோம். அது இது பேக்குன்னு எக்கச்சக்கமாக எடுத்துகிட்டு நாங்கள் போகிறோம். பார்த்தாலே ஒரு மினி லாரி மாதிரி இருக்கும் காரு. ஏன் நைட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா, நைட்டு 10 மணிக்கு மேலே லாக்டவுன் போட்டிருந்தாங்க. டே டைமில் லிபரலாக விட்டுட்டு நைட்டு மட்டும் லாக்டவுன் போட்டிருந்த டைம் இது நாங்கள் ட்ராவல் பண்ணுறது. அதனால் டே டைமில் நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டோம். டே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்த கொஞ்ச நேரத்தில் ஹீட்டு தாங்காமல் சாச்சுக்கு நாக்கெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் இது நார்மல் திங் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். என்ன அப்படின்னா, நாங்கள் ஏசியை வந்து கண்டினியூஸாக போட்டு ஓட்டல. விண்டோ இறக்கி இறக்கி கொஞ்சம் நேரம் கிளைமேட்டுக்கு ஏதமாக பண்ணிகிட்ருந்தோம். ஆனால் அது வந்து சாச்சுக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி அவளுக்கு சென்னை வந்ததும் கொஞ்சம் சிக்காக இருந்தால் அதுக்கப்புறம் ட்ரீட் பண்ணி அவளை சரி பண்ணிட்டோம். இருந்தாலும் பெட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பகலில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா எங்களோட அட்வைஸ் என்ன எக்ஸ்பீரியன்ஸில் அப்படின்னா, ஃபுல் டைம் ஏசி போட்டு ஓட்டுங்க. மைலேஜ்லாம் பெருசாக டிஃபர் ஆகாது. அது மட்டும் இல்லை, பெட்ஸை வந்து நம்ம வந்து காரில் கொண்டு போகும்போது அவங்கள ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். 2 hours once ஸ்டாப் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வாட்டர் ஃபீட் பண்ணணும். அந்த மாதிரி இளநீ கிடச்சிதுன்னா அது ஃபீட் பண்ணலாம். அவங்கள எப்படியெல்லாம் நம்ம வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்க முடியுமோ அந்தளவு வந்து அவங்க ஹீட் ஸ்ட்ரோக் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் ஆல்சோ அவங்கள அப்பப்போ 2 hours once வந்து வாக்கிங் பிடிக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்லேயே ரொம்ப டைம் வந்து அவங்களால இருக்க முடியாது. இப்படி டங் வந்து சைடில் வரவே கூடாது. அந்தளவு நம்ம வந்து அவங்களுக்கு வாட்டர் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த மாதிரி வராது.
சாரி மேல்மருவத்தூர் தாண்டி செங்கல்பட்டு அண்ட் ஆஃப்டர் தட் மறைமலை நகர். உனக்கு எவ்வளோ கிலோமீட்டர் பாருங்க? முடியாது. அப்படி நாங்கள் ஒரு வழியாக நைட்டு ரீச் ஆகிட்டோம் அண்ட் சென்னையோட அவுட்டரில் இருக்கிறோம். இப்போ எக்ஸாக்டாக கொஞ்ச நேரத்தில் சிட்டியோட டிராஃபிக்கில் தாண்டி போயிடும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 7 அந்த மாதிரி தான் இருக்கும். சார்ஜு தான் பாவம் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டா. அண்ட் இப்போ நாங்கள் கரெக்டாக சென்னை என்டர் ஆகிட்டோம். செம டிராஃபிக்கு, ஏன்னா நைட் லாக்டவுனால் வண்டிங்களோட மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நகர்ந்து 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 ஸ்லோவாக நகர்ந்து நகர்ந்து தான் நாங்கள் போனோம். பார்த்தீங்களா ஏசியில் தலை வச்சுட்டு உங்களுக்கு சார்ஜுவேன். கரெக்டாக எங்கள் ஏரியா பக்கத்தில் வந்துட்டோம் அண்ட் சாச்சு கண்டுபிடிச்சிட்டா தலையெல்லாம் வெளியே எடுத்து போட்டு அந்த ஸ்மெல் அவங்களுக்கு ஸ்னிஃபிங் பவர் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் அப்படி ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டா நம்ம சென்னை வந்துட்டோம் அப்படின்னு. ஏன்னா கிட்டத்தட்ட 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் திருப்பி வரோம் கைஸ். அப்படி நாங்கள் வந்து ஃபைனலி சென்னை ரீச் ஆகிட்டோம். அதுவும் ஒரு 9:00 ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.